சோம தேசத்தில் பலரையும் கவர்ந்த கதை இதோ. வேலை முடிஞ்சு ஒரு இடத்துக்கு போனோம். அந்த இடத்தின் பேரு வந்து புலாகேரி. கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புலாகேரியில வந்து ஒரு 14 டிஷன் இருக்கு. செம்மன் ரோடு. அப்ப ஒரு வாரத்துல ஒரு ரெண்டு தடவை அங்க போவேன். எங்க அத்தை வீட்டு இருக்காங்க. எப்போதும் தனியா தான் போவேன் வேலை முடிச்சு. அன்னைக்கு போறப்ப வந்து ஒருத்தர் வந்து வயசானவரு, சிலிப்பா போட்டிருந்தாரு, ஷார்ட் பேண்ட் போட்டிருந்தாரு. என்ன உள்ளுக்கு ஏத்திட்டு போயிருங்கன்னு சொன்னாரு பாருங்களா. நானும் அவரு ஏத்திட்டேன். ஏத்திட்டு எங்கன்னு கேட்டேன். நீங்க போங்க, ஏன் நான் சொல்றேன்னு சொன்னாரு. சின்ன பிள்ளைங்க பார்த்தா பயப்படும். அந்த மாதிரி ஒரு முகத்தோற்றம் இருந்துச்சு அவர்கிட்ட. ஓகே, அப்ப 7 மணிக்கு மேல ஆச்சு பாருங்களேன். ஏன்னா நான் போற பாதை வந்து காட்டு பகுதி. பொதுவாவே நார்மலாவே 7 மணிக்கு மேலனாக்க இருட்டாயிரும் அந்த காட்டு பகுதியில. இப்ப நானும் போய்கிட்டு இருக்கேன், போயிட்டு இருக்கேன். அவரு பேசிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு என்கிட்ட. நீங்க எங்க இருக்கீங்க அதெல்லாம் கேட்டுட்டு வந்தா. அப்ப நானும் அவர்கிட்ட கேட்டேன், நீங்க எங்க இருக்கீங்க, அந்த ஒன்றியா எங்க இருக்கீங்க என்ன நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. வீட்டுல பிரச்சனையா பையனுங்க வரச்சிட்டானுங்க சொல்லிட்டு வந்தாரு. எனக்கு அவரு போக 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 சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த 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 காடு பகுதி இருட்டு ஆகிட்டே இருக்கு பாருங்களேன். அந்த பாதைக்கு இதுக்கு முன்னாடி நான் போனதே இல்லை இது வரைக்கும். ஏன்னா நான் போக வேண்டிய பாதை வேற, இவர் சொன்ன பாதை வேற பாருங்களேன். நீங்க போனது கார்லயா பைக்லயா? பைக், பைக் போய்கிட்டே இருக்கிறோம். இன்னும் எங்க ஐயா போனோம் அப்படின்னு கேக்குறேன். இல்ல நீங்க போங்க போங்க நான் சொல்றேன். கிட்டதான் கிட்டதான் சொல்றாரு. ஏறக்குறைய ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்துக்கு வந்திருப்பேன். எனக்கு ரொம்ப உண்மையில பயந்துட்டேன். ஏன்னா அந்த இடத்துல யாருமே இல்ல, எல்லாமே காட்டு பகுதி, லோட்டெல்லாம் இருட்டாயிருச்சு. திடீர்னு இங்கதாயா அப்படின்னு சொன்னாரு பாருங்களேன். இப்ப மோட்டர் நிப்பாட்டிட்டு இறங்கிட்டாரு. இறங்கிட்டாரு எனக்கு பாதையும் தெரியல, எப்படி போறேன்னு தெரியல எனக்கு அங்கேருந்து. அப்ப அவரை விட்டுட்டு நான் வர ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு பாக்குறேன் சுடுகாடு கிட்ட. ஐயோ எனக்கு வந்து உயிரே இல்ல, எனக்கு சத்தியமா சொல்றேன், உடம்பு சிலுக்குது எனக்கு. சரி அப்பதான் சைட் மீரரை பார்த்தேன் பாருங்களா, ஆளே காணும் ஒரு மனசன். ஐயோ என்னடா அது, சரியா மாட்டிக்கிட்டோமா, என்ன ஆச்சு எனக்கு அப்படின்ட்டு நிறைய மனசுக்குள்ளே பிரேயர் சொல்லிட்டு அங்கிருந்து பின்னாடி திரும்பியே பாக்கல. என்ன சைட்ல பாத்தேன் தெரியுங்களா, அது கூட எனக்கு வேற மாதிரி சிந்தனை எல்லாம் வந்துருச்சு. விட்டுட்டு விட்டா போகுதா சாமின்ட்டு ஓட்டல வேகமா வந்துட்டேன். அது எப்படிதான் வெளியே வந்தேன்னு எனக்கு தெரியல. நான் கரெக்டா நான் வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதோட ஆனா அவரு யாரு நானும் விசாரிச்சேன், இது வரைக்கும் எனக்கு யாருன்னு தெரியல. அவரு அப்படி ஒரு மனசு இருக்காருன்னு கூட தெரியல. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு 2 நாள் காய்ச்சல் படுத்து. அந்த நிலைமையில யாரு இருந்தாலும் அப்படியே ஒரு மாதிரி கொலை நடுங்கிருக்கோம். உண்மையே பயந்துட்டேன். மர்ம தேசத்தில் நீங்களும் பேசணுமா? வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364913333. உங்க பெயர், அதுக்கப்புறம் ஹேஷ்டாக் MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க.